SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க்டு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IARF சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் ஏஆர்கே சரவணன் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிக்கும் வீரன் வரும் June 2 முதல் திரையரங்குகளில். சிவன் கணேசனை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். டிரான்ஸ்ஜெண்டரா பிக்பாஸ் சீசன் 6 குள்ள உள்ள வந்து அதுல வந்து ஒரு பெஸ்டான கண்டஸ்டண்டா மாறி யாரு என்ன நெகட்டிவிட்டி தனப்பத்து பேசினாலுமே நான் அதை பாசிட்டிவா தான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு முறை தான் எல்லாருக்குமே சிவனை லைக் பண்ண ஒரு ரீசனா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சிவன் இப்ப ரீசெண்டா பார்த்து ஒரு போட்டோஷூட் நடத்தினதுதான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அவங்க அணிஞ்சிருந்த அந்த டிரெஸ் சென்ஸ்க்கு எதிராக பல பேருமே குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிவன் வந்து ஷேர் பண்ண ஒரு போஸ்டுக்கு வந்து கமெண்ட் தெரிவிச்சிருந்தாரு. அந்த நபர் என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ்டர், சொசைட்டி அண்ட் ஃபேமிலி ஏத்துக்கணும்னு பிக் பாஸ்ல சொன்னீங்க. நாங்களும் உங்களை எங்க ஃபேமிலியில ஒரு ஆளா ஏத்துக்கட்டும் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் கேரக்டர். பட் நீங்க இப்படி டிரெஸ் பண்ணிட்டு போட்டோஸ் போடுறது உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க மைண்ட் செட் என்ன ஆகும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அப்புறம் மத்தவங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலி இது உங்க லைஃப், சோ நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். நான் எதுவும் சொல்லக்கூடாதுதான், பட் ஆஸ் அ பிரதரா நான் சொல்லிடுறேன் அவ்வளவுதான். இதனா தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இந்த நபர் கமெண்ட் பண்ணதுக்கு சிவின் வந்து ரொம்ப சாமர்த்தியமா பதில் அளிச்சிருந்தாங்க. தப்பா எடுத்துக்க இதுல எதுவுமே இல்லைன்னா உங்க பாசத்துக்கும் மரியாதைக்கும் மிக்க நன்றி அண்ணா. பட் ஐ எம் டூயிங் மை ஜாப். எனக்கு புரியுது உங்களை போன்ற ஆண்களின் பாசம். ஆனா இந்த உலகம் ரொம்ப பெருசுனா நம்ம போடுற டிரெஸ் தாண்டி நிறைய இருக்கு. நம்ம பாக்குறதுக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிறவங்க நம்மளோட தாட்ஸ் தான் நான் பார்ப்பேன். சோ டிரெஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒருத்தவங்களோட டிரெஸ் என்னைக்குமே அவங்கள ஜட்ஜ் பண்ணிட கூடாதுன்னா அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா இந்த ஒரு பதில் கொடுத்திருக்காங்க சிவன். பிக் பாஸ் சீசன் 6 குள்ள இருக்கும் போதே சிவன் அண்ட் ரக்ஷிதா பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க அதே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரக்ஷிதா ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாங்க. இதோட அவங்க பர்சனல் லைஃபையுமே கம்பேர் பண்ணிதான் இப்ப மக்கள் கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நிரந்தரம் பீஸ்ஃபுல் வேணும் அப்படின்னா அதுக்கு அவங்க தினந்தோறும் அவங்க பாக்குற விஷயங்களுக்கு குட் பை சொல்லிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷிதா ஷேர் பண்ணிருந்தாங்க. இதோட வந்து ரக்ஷிதாவோட பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய கணவரான தினேஷ் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியுமே தெரியும். இவன் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரக்ஷிதாவோட கணவரான தினேஷ் வந்து அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல முடிஞ்ச அளவுக்கு அவருடைய சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதை பார்த்த பல பேருமே, அதான் ரக்ஷிதாவும் நீங்களும் இப்ப சேர்ந்து இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து ரக்ஷிதாக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா தொடர்ந்து த்ரூ அவுட் தி எபிசோட் முடியற வரைக்குமே அவர் வந்து ரக்ஷிதாக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எதை பத்தியுமே கன்சிடர் பண்ணல. சோ ரக்ஷிதா வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்கிற விஷயத்த பார்த்து, ஒருவேளை ரக்ஷிதா நிரந்தரமா பீஸ்ஃபுல் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் தினேஷ்க்கு குட் பை சொன்னாங்களோ அப்படின்னு கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நெட்டிசன்ஸோட கமெண்ட்ஸ் என்னைக்கு இருந்தாலும் நிறுத்தவே முடியாது. இது மட்டும் கிடையாது, ஆக்ட்ரஸ் அனிதா சம்பத் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சில நிகழ்ச்சிகள்ல ஆன்கராவும் அண்ட் சில படங்களையுமே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப ரீசெண்டா ஷேர் பண்ண ஒரு ரீல்ஸ்க்கு ஒருத்தவங்க அனிதாவுடைய கெட்டப் பார்த்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னது பக்கா பொறுக்கி மாதிரி இருக்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. இத பயங்கர ஸ்ட்ராட்டஜியா பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அனிதா பாத்தீங்கன்னா அவங்கள திட்டாம சர்காஸ்டிக்கா ஒரு பதில் அளிச்சிருக்காங்க. உன்னை யாரோ இப்படி சொல்லிருப்பாங்க போல, அதான் இன்னொருத்தருக்கு சொல்லி ஆறுதல் பட்டிருக்க. கெட் வெல் சூன் அண்ட் நீ பண்ண கமெண்ட்க்கு லைக் போட்டவனும் எங்கேயும் செம்மையா அடி வாங்கியிருக்கான் போல அப்படின்னு தங்கான ரிப்ளை கொடுத்திருக்காங்க அனிதா. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு IndiaGlitz அடி நினைச்சிருங்க. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க்டு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IARF சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் ஏஆர்கே சரவணன் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிக்கும் வீரன் வரும் June 2 முதல் திரையரங்குகளில். Thank you.